பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கத்தை தெரிவித்து இன்று தமிழகம் முழுவதுமே நம்முடைய பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டர்கள் தலைவர்கள் சமீபத்தில் நம்முடைய மாநில அரசு திமுக அரசு சாமானிய மக்களை பாதிக்கக்கூடிய அளவில் நம்முடைய மின் உயர்த்தி உயர்த்தியிருப்பதை கண்டித்து என்ற போராட்டம் நடந்திருக்கிறது அதே நேரத்தில் இந்த மாநில அரசு தைரியம் இல்லாத மாநில அரசு பொய்யை மட்டும் சொல்லி ஆட்சி நடத்தக்கூடிய மாநில அரசு மத்திய அரசு இந்த விஷயத்திலே குற்றம் சுமத்துகின்றார்கள் மிக தெளிவாக நம்முடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் சொல்லியிருந்தோம் அதாவது தமிழ்நாட்டிலேயே அந்த கோ நிறுவனம் நடத்தப்படுவதே கட்சி இப்போ இருக்கக்கூடிய திமுகவனுடைய அமைச்சர்கள் பணம் சம்பாதிப்பதற்காக ஒரு நிறுவனம் கூறு போட்டு விற்று கொண்டிருக்கின்றார்கள் அந்த நிறுவனம் ரிஃபார்ம் ஆக வேண்டும் எந்த மாற்று கருத்தும் இல்லை அதுதான் மத்திய அரசனுடைய திட்ட அறிக்கை அனைத்தும் கூட சொல்லுகிறது குறிப்பாக அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய மின் உற்பத்தி செய்யக்கூடிய நிறுவனங்கள் தன்னை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும் என்ற எங்கேயும் கூட மத்திய அரசு இதன் மூலமாக நீங்கள் மின் கட்டணத்தை உயர்த்த வேண்டும் என்று எங்கேயும் சொல்லவில்லை இரண்டாவது மத்திய அரசு கொடுப்பது மானியம் ஸ்மார்ட் மீட்டர் பொருத்தும் பொருத்தும் பொழுது அதற்கான மானியம் வரும் டிரான்ஸ்ஃபார்மரை பழுதை நீக்கி சரி செய்யும் பொழுது அதற்கான மானியம் வரும் டிரான்ஸ்மிஷன் லாஸை பதினைந்து சதவீதம் இருக்கக்கூடிய டிரான்ஸ்மிஷன் லாஸை குறைக்கும் பொழுது அதற்கான மானியம் வரும் இது மாநில அரசு பட்ஜெட்டிலே தனக்கான நிதியை ஒதுக்கி கோவை சுத்தப்படுத்தி டிரான்ஸ்ஃபார்மர் செல்லுகின்ற பாதையை சுத்தப்படுத்தி ஃபீடர் மெக்கானிசத்தை சுத்தப்படுத்தி குறிப்பாக நம்முடைய விவசாய நண்பர்களுக்கு கிடைக்கக்கூடிய கரண்ட்டை முழுமையாக கிடைப்பதற்கான வழிவகையை ஏற்படுத்தி போல் நம்முடைய சாதாரண மக்களுக்கு வீட்டுக்கு கன்சூமர்ஸுக்கு அவர்களுக்கு வரக்கூடிய மின் மின்னை கூடும் மின் இணைப்பையும் கூட சரியான முறையிலே திடப்படுத்துவதற்கு மாநில அரசு முடிவெடுத்து செயல்படுத்த வேண்டுமோ தவிர அதற்காக நான் இருபது சதவீதம் இருபத்தி இரண்டு சதவீதம் மின் கட்டணத்தை உயர்த்துகின்றேன் இதற்கு காரணம் மத்திய அரசு தான் என்று சொல்வது பச்சை பொய் மத்திய அரசு எழுதியிருக்கக்கூடிய அனைத்து கடிதங்களும் கூட மத்திய அரசுக்கு இருபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய்க்கு மேலே தமிழ்நாட்டினுடைய டான்ஜெட் கோ வந்து பணம் கொடுக்க வேண்டும் என்பது மற்றொரு செய்தி இதையெல்லாம் நம்முடைய முதலமைச்சர் சொல்ல மாட்டாங்க மத்திய அரசு அரசுக்கிட்டிருந்து ஜிஎஸ்டி பணம் வரணும் வரும்னு சொல்லுவார் அது இப்போ முழுமையாக வந்துவிட்டது மத்திய அரசுலேருந்து இருந்து மாநிலத்துக்கு வர வேண்டிய நிலுவைத் தொகை என்பது எங்கேயும் ஒரு ரூபாய் கிடையாது ஆனால் நம்முடைய டான்ஜெட் கோ நிறுவனங்கள் மத்திய அரசு கொடுக்க வேண்டிய இருபத்தி ஐந்தாயிரம் கோடி ரூபாய் பணம் நிலுவையில் இருக்குது இதையெல்லாம் மத்திய அரசு என்ன சொல்கிறாங்கன்னா நீங்கள் முதல் உங்களை சரிப்படுத்திக்கங்க உங்கள் ஆர்கனைசேஷனை எஃபிஷியாக மாற்றுங்க ஊழல் நடக்காவண்ணம் ஆர்கனைசேஷனை கொண்டு போங்க அப்படி இருக்கும் பொழுது தான் கடனையும் கட்ட முடியும் ஜென்ரேட் பண்ணக்கூடிய பவரையும் மக்களுக்கு ஒழுக்கமான முறையிலே கொடுக்க முடியும் இதை பற்றி எதுவுமே பேசாத நம்முடைய அமைச்சர்கள் முதலமைச்சர் அவர்கள் கட்டணத்தை உயர்த்தி உயர்த்தித்தான் இதற்கு தீர்வு என்று சொல்வது நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது தமிழகத்தில் நமக்கு தெரியும் அறுபது சதவீத பவர் ப்ரொடியூஸ் பண்ணுறது சோலாரிலிருந்து விண்டு மூலமாக அறுபது சதவீத பவர் நாற்பது சதவீத பவர் மட்டும்தான் கோல் மூலமாக வருகிறது இயற்கை நமக்கு வளம் கொடுத்திருக்கிறது அப்படி இருக்கும் பொழுது அந்த அறுபது சதவீத பவரை கூட முழுமையாக பயன்படுத்தாமல் இருக்கும் ஒரு சோலார் யூனிட் போடணும்னா ஒரு மெகாவாட்டுக்கு இருபது லட்சம் ரூபாய் லஞ்சம் கூரையின் மீது சோலார் போடணும் அப்படின்னா ஒரு கிலோவாட்டுக்கு ஐந்தாயிரம் ரூபாய் லஞ்சம் இப்படியெல்லாம் பொழுது எப்படி தமிழகத்தில் மக்கள் அவர்கள் கட்டுகின்ற வீட்டில் ஒரு சோலார் பிளான்ட் போடுவாங்க ஒரு பிஸ்னஸ்மேன் சோலார் பவர் பிளான்ட் வெளியே போடுவாங்க ஒரு ஒரு பெரிய ஒரு நிறுவனம் எப்படி வந்து விண்டு மில் பவர் பிளான்ட் போடுவாங்க ஏன்னா எல்லாம் லஞ்சம் தலைவிறுத்தாடுது இங்கே எல்லாம் சரி பொழுது நம்முடைய மொத்த கரண்ட் உற்பத்தி இப்போ ஏழு ரூபாயை தாண்டி கொண்டு இருக்கிறது அதை ஐந்து ரூபாய்க்கு குறைத்து கொண்டு வர வேண்டும் அதற்கு நான் ரினியூவிள் எனர்ஜி மட்டும்தான் குறிப்பாக ரெனியூவல் எனர்ஜி சோர்ஸ் மூலம்தான் அதுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு நான் ரெனியூபல் வைத்து எதுவும் செய்ய முடியாது இதையெல்லாம் மாநில அரசு கவனத்தில் கொள்ளாமல் எந்த விதமான லாங் டேர்ம் டெசிஷன் எடுக்காமல் வெறும் ஷார்ட் டேம் யாரோ இரண்டு மூன்று நிறுவனங்கள் இதன் மூலமாக லாபம் கிடைக்க வேண்டும் என்பதற்காக இந்த வேலையை செய்து கொண்டிருக்கின்றார்கள் போலி பாஸ்போர்ட் விவகாரத்தில் நீங்கள் ஒரு குரல் எழுப்பியிருந்தீங்க அதில் நாற்பத்தோரு கடவுள் சீட்டு குறித்து வந்து தற்போது விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் பதினாலு பாஸ்போர்ட் அலுவலர்கள் மீது நடவடிக்கை எடுக்க சொல்லி அது இன்னும் வெண்டிங்கில் இருக்கிறதா தமிழ்நாடு அரசு சொல்லியிருக்கு விரைவில் முழுமையான அறிக்கை தாக்கல் செய்யணும் சொல்லியிருக்கு சொல்லட்டும் கோர்ட்டு சொல்லி மூன்றரை மாதம் டைம் கொடுத்து ஒரு வருஷம் முடிஞ்சது இன்னைக்கு பாரதிய ஜனதா கட்சி இதை எழுப்பினதுக்கு அப்புறம் இன்னைக்கு வந்து மாநில அரசு வாயை திறந்து பேசி இத்தனை காலமாக மாநில அரசு தூங்கி கொண்டிருந்தார்களா இந்த பாஸ்போர்ட் விசாரத்தில் மாநில அரசு காவல்துறையில் ஒரு கான்ஸ்டபிள்னாச்சு நாங்கள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வெளியறிக்கை கொடுக்கட்டும் மதுரையில் ஒரே ஒரு அவனியவா போலீஸ் ஸ்டேஷனில் ஒரு ரைட்டர் ஒரு சப் இன்ஸ்பெக்டர் ஒரு இன்ஸ்பெக்டர் கமிஷனர் ஆஃபீஸில் ஒரு ஏசிபி இன்டெலிஜென்ஸ் இவங்கெல்லாம் சம்மந்தப்பட்டிருக்காங்க எந்த நடவடிக்கையும் இருக்காமல் ஒரு சார்ஜி மேமோ கூட கொடுப்பாமல் யாரை காப்பாற்றுவதற்காக இந்த முதலமைச்சர் பொய்யை சொல்லி கொண்டிருக்கின்றார்கள் அதனால் எங்களுக்கு சந்தேகம் இத்தனை காலமாக முதலமைச்சரை தொடர்பு படுத்தவில்லை இப்போ எங்களுக்கு சந்தேகம் என்னென்னா முதலமைச்சர் ஒரு தப்பான அதிகாரியை பாதுகாக்க முயற்சி செய்யும் பொழுது முதலமைச்சர் மீதும் இப்போது சந்தேகம் வர ஆரம்பிக்கிறது இன்னும் நம்ம வேறு மேட்டருக்குலாம் போகலை அந்த கம்பெனி யாருது போலி பாஸ்போர்ட் கொடுத்த அந்த கம்பெனி மூடப்பட்ட கம்பெனி அந்த கம்பெனியினுடைய டைரக்டருக்கும் நம்முடைய ஏடிஜி இன்ட்டுக்கும் தொடர்பு இருக்க அதெல்லாம் வருகின்ற இன்னும் அடுத்த வாரம்லாம் பார்ப்போம் ஏன்னா எங்களை பொறுத்தவரை டாக்குமெண்ட்டை நாங்கள் ரிலீஸ் பண்ணிக்கிட்டே தான் இருப்போம் அது சிபிஐக்கு என்ஐஏக்கு போய் இந்த அதிகாரிகள் சஸ்பெண்ட் ஆகிற வரைக்கும் குற்றம் செய்தவர்கள் ஜெயிலுக்கு போகிற வரைக்கும் பாரதிய ஜனதா கட்சி இந்த கேஸை விடாது இப்போ மாநில அரசு முதன் முதலாக ஒத்துக்கிட்டாங்க தப்பு நடந்திருக்குன்னு இப்போ அதே பெரிய விஷயம் அதை தாண்டி தப்பு செய்தவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கும் வரை பாரதிய ஜனதா கட்சியினுடைய போராட்டம் ஓயாது என்பதை கூட பத்திரிகை நண்பர் மூலமாக தெரிவித்துக் கொள்கின்றோம் சார் இறுதியாக ஒரே கேள்வி ஓபிஎஸ் அவர்களுடைய நடவடிக்கைக்கு பின்னாடி திமுக இருக்குன்னு சொல்லி எடப்பாடி அவர்கள் சொன்னாங்க அதை எப்படி பார்க்குறீங்க சார் திமுக இது போன்ற செயல்களும் நாம் ஏற்கனவே சொல்லியிருக்கின்றோம்னா அதிமுகவுடைய பிரச்சனை என்பது முழுவதுமாக உட்கட்சி பிரச்சனை அதில் அதில் இவர்களை பற்றி அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் அவர்களை பற்றி இவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள் என்கின்ற கருத்துக்கு பாரதிய ஜனதா கட்சி எப்பொழுதும் கூட அதை தொடர்பு செய்து அது சரியாக தவறா என்று பேசாது முழுவதும் அந்த கட்சி அவங்களுக்குள்ளே பேசுகிறாங்க பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியில் ஒன்றா இருக்காங்க ஒன்றா இருந்து கொண்டிருக்கின்றோம் நேற்று கூட நானும் அந்த கட்சியினுடைய அதிமுகவினுடைய இடைக்கால பொதுச் செயலராக இருக்கக்கூடிய அண்ணன் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நேற்று நம்முடைய அவுட் கோயிங் ஜனாதிபதி ராம்நாத் கோவிந்த் ஐயா அவர்களுடைய பிரிவு உபசார நிகழ்ச்சி டெல்லியிலே பங்கு கொன்றோம் நம்முடைய பாரத பிரதமரும் கூட இருந்தார்கள் அப்படித்தான் கட்சியினுடைய நட்பு இருக்கிறதோ தவிர அவங்க செய்யக்கூடிய விஷயத்தில் கருத்து சொல்வது பாரதிய ஜனதா கட்சிக்கு அழகாக இருக்காது என்பது கட்சியினுடைய நிலைப்பாடு நன்றி அண்ணா நம்மை பொறுத்தவரை அதிமுக என்பது இண்டிவிஜுவல் மனிதர்கள் கிடையாது பிஜேபி என்பது இண்டிவிஜுவல் மனிதர்கள் கிடையாது நாங்கள் அடல் பிகாரி வாஜ்பாய் காலத்தில் முப்பத்தொன்போது கட்சிகளை வைத்து ஒரு கூட்டணியில் இருந்தோம் அறுபது கட்சிகளை வைத்து ஆங்காங்கே அரசியல் செய்து கொண்டிருந்தோம் அதனால் பாரதிய ஜனதா கட்சி வந்து ஒரு கூட்டணி அரவணைப்பு என்பது இந்தியாவிலே ஒரு சரித்திரமாக செய்து கொண்டிருக்கிறது நம்மை பொறுத்தவரை தனி மனிதர்கள் முக்கியம் கிடையாது கட்சியினுடைய தொண்டர்கள் தலைவர்கள் ஒரு வரைமுறையின்படி யாரை திறந்திருக்கின்றார்களோ அவங்க கூட பாரதிய ஜனதா கட்சி இருக்கும் அப்படி தான் பார்க்கின்றோமோ தவிர எங்களுக்கு தனி மனித விருப்பு வெறுப்பு கிடையாது நன்றி அண்ணா பை